வணக்கம் இந்த காலை பொழுதும் உங்களுக்கு சந்தோஷம் தரக்கூடிய ஒரு பொழுதாக அமைய வேண்டும் சொல்லி எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்திக்கிறோம் பிறந்த நாளில் ஏனைய சுபகாரியங்களை கொண்டாடக்கூடிய எல்லோருக்குமே இனிமையான வாழ்த்துக்களை காலை பொழுதில் பகிர்ந்து வைக்கிறோம் சோம்பல் என்பது மிகப்பெரிய ஒரு எதிரியாக இருக்கிறது மனதனை பொறுத்தவரை வந்து இந்த சொல்லுவார்கள் வீட்டில் என்னத்தான் நடுக சோம்பிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி எல்லாருமே கோவப்படக்கூடியதாக இருக்கும் காரணம் இந்த சோம்பல் வந்து ஒரு விஷயத்தையுமே செய்து முடிக்க விடாது பலர் வாழ்க்கைகளை வெற்றி பெற்றுக்கூடியவர்களுடைய வாழ்க்கையை தேடி பார்க்கிற போது அவர்கள் பணி உறக்கம் பார்க்காமல் துன் கண்மாமல் அவர்கள் இருந்திருக்கூடியதான் வெற்றிக்கு மிக பிரதானமான காரணமாக வந்து இந்த அல்லது வாழ்க்கையிலே உயர்ந்து வெற்றிகளை ஒவ்வொரு தளங்களிலும் பெற்று சோம்பல் என்கிற விஷயத்தை புற ஒதுக்கிய அடிப்படையிலே தான் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் என்பது மிக குறிப்பாக சொல்லக்கூடிய விஷயமாக இருக்கிறது ஆகவே வாழ்க்கையிலே நாங்கள் சில வெற்றை ஒதுக்கிக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுவோம் அதிலே மிக குறிப்பாக இவற்றையும் சேர்த்துக் கொள்ளும் சொன்னால் வெற்றிகள் இதன் மூலமாக கிட்டும் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது நிச்சயமாக குறிப்பாக இந்த பாடசாலை மாணவர்களுக்கு சோம்பல் இருக்கக்கூடாது நிறுத்தினார்னு சொல்லுவார்கள் பரீட்சை காலங்கள் நெருங்குகின்ற கால பகுதியில் அவர்கள் சோம்பலை தவிர்த்து நன்றாக கற்க வேண்டும் என்றுதான் சொல்லுவார்கள் ஸ்ரீலங்காவை பொறுத்தவரையிலே இந்த உயர்தர பரீட்சைக்குரிய நேர சூசிகள் வெளியிடப்பட்டிருக்கிறது நவம்பர் மாதம் ஆறாம் தேதி இந்த பரீட்சைகள் முடிவடைவதாக அறிவிக்கப்படுகிறது அக்டோபர் மாதம் பன்னிரெண்டாம் தேதி இந்த பரீட்சைகள் ஆரம்பிக்கும் என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் வழக்கமாக இந்த காலப்பகுதியில் ஆவணி மாத காலப்பகுதியில் இந்த பரீட்சைகள் நடைபெறுவது வழக்கமாக இருக்கும் இந்த கொரோனா கால காலத்தினாலே அவர்கள் அமைதியாக வீடுகளிலே தங்கியிருந்தார்கள் ஆன்லைன் மூலமாக தங்களுடைய கற்களை கற்றல்களை மேற்கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் அவர்கள் இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு காலப்பகுதியிலே பாடசாலைகள் இல்லை வகுப்புகளுக்கு இல்லை என்ற நிலையில் கொஞ்சம் சோம்பலாக இருந்திருந்தார்கள் என்று சொன்னால் எதிர்வருகின்ற உயர்தர பரீட்சையிலே அவர்களுடைய பரீட்சை பெறுபவர்கள் வழிகாகின்ற பொழுது அவர்களுடைய சோம்பல்களுடைய தாக்கத்தை நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் அதே போலத்தான் வேலை பழு அல்லது மனச்சுமைகள் காரணமாக அவர்களுக்கு மூளையினுடைய இயங்குதர நிலை ஏற்படுகின்ற ஒரு சோம்பலாக இருக்கிறது ஒரு ஒரு நிறைவான தூக்கம் அல்லது ஒரு நிறைவான ஒரு அமைதியான பயணம் அவர்களுக்கு கிடைக்குமாக இருந்தால் அதுக்கு பின்னதாக அவர்களுடைய வாழ்க்கை என்பது அல்லது அவர்களுடைய அந்த வாழ்க்கை பயணம் என்பது மிகவும் புத்துணர்ச்சி பெற்று பயணிக்கக்கூடியதாக இருக்கும் இது எல்லா தரப்பினர்களுக்கும் இருக்குது சின்ன பிள்ளைகளுக்கும் இந்த விடயம் ஆரம்பிக்கிறது பெரிய மனிதர்களுக்கும் வயதிலே மூத்தவர்களுக்கும் இதே நிலைமை ஏற்படுகிறது பொதுவாகவே ஒரு அறுபது வயதை தாண்டியவர்கள் நாங்கள் பார்த்த முடிச்சு அவர்கள் இயல்பாக காலை பொழுதிலே மிக வேகமாக தங்களுடைய பணிகளை ஆற்றிவிட ஒரு பத்து மணி பதினோரு மணி ஆனவுடன் அவர்கள் அமைதியாகி வருவார்கள் ஒரு கதிரையை போட்டு இருந்தவொடன் அன்றைய நாளுக்குரிய நாள் அந்த பத்திரிகைகளை வாசிப்பார்கள் தொலைக்காட்சிகளை பார்ப்பார்கள் ஒரு இரண்டு மூன்று மணி வரை அவர்கள் அந்த இடத்துல அவர்கள் இருந்து எல்லா விஷயத்தையும் அறிந்து கொண்டு இருப்பார்கள் பிறகு மதிய சாப்பாடு முடிந்ததுக்கு பின்பதாக ஒரு ஒரு ஒன்று அல்லது இரண்டு மணி தேர தூக்கத்துக்கு பிறகு மாலை பொழுதுல மீண்டும் அவர்கள் புத்துணர்ச்சி பெற்று விடுவார்கள் இளைஞர்கள் போல வேகமாக எல்லா வேலைகளையும் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் இது அவர்களுடைய மூளையினுடைய செயல்திறனுடைய செயல்திறன் சோம்பலாகி இருப்பது அல்லது செயல்திறன் குறைவடைவதனுடைய காரணமாக ஏற்படுகின்ற விடயங்களாக இருக்கிறது அதே தான் கண் விழித்து படிக்கின்ற மாணவர்களுக்கும் இதே நிலைமை ஏற்படுகிறது அவர்கள் பரீட்சைகளுக்காகவும் சரிதான் அல்லது அவர்கள் இயல்பாகவே இரவு படுத்தவர்கள் படிப்பார்கள் என்று சொன்னால் காலை எழுந்து அவர்களுடைய அந்த அக்காக காலை நேர பணிகளை ஆரம்பித்து கொண்டு செல்கின்ற பொழுது ஒரு சோம்பல் தன்மை இருக்கும் எனவே அவர்களுக்கான உணவு ஊட்டச்சத்து மிக்க உணவு அவர்களை சந்தோஷப்படுத்துகின்ற விடயங்கள் ஏதாவது கிடைக்குமாக இருந்தால் மீளவும் அவர்களுடைய வாழ்க்கை வேகமாடையே செய்துவிடும் எனவே சோம்பல் என்பது எங்களுடைய மனதுக்கும் எங்களுடைய மூளைக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு தொடர்பாகத்தான் அமைகிறது அதை தட்டி நிமித்து நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதுதான் தான் எங்களுடைய வாழ்க்கையை சுறுசுறுப்பாக அமைவதிலே மிகப்பெரிய தாக்கத்தை செலுத்துவதாக இருக்குது முன்னைய காலத்தினுடைய வாழ்க்கையை நாங்கள் திரும்பி பார்க்க வேண்டும் வயலில் வந்து காலையில் வேலைக்கு போனாங்கன்னு சொன்னால் காலை சாப்பாடு சாப்பிட்டதுக்கு பிறகு மதியம் வெயில் உச்சிக்கு வருகிற வரைக்கும் அவர்கள் வேலை செய்து கொண்டிருப்பார்கள் பிறகு அந்த வெயிலினுடைய காரணமாக சிறுநேரம் ஓய்வெடுத்து விட்டு மீள அவர்கள் தங்களுடைய பணியை தொடங்குவார்கள் அதுக்கு பிறகு வீட்டை வந்து பார்த்தா ஆடு மாடுகள் கால்நடைகள் அதை அதுகளுக்குரிய வேலையை செய்து வச்சு அடுத்த நாளைக்குரிய திட்டமிடல்கள் அல்லது அடுத்த நாள் வியா வியாபாரத்துக்கு போகணும்னு சொன்னால் அதுக்குரிய மரக்கறிகள் எல்லாம் சரியான முறையில் எல்லாம் ஒழுங்குபடுத்தி விட்டு தான் அவர்கள் தூங்கப் போவார்கள் ஆனால் விடுகாலையில் கோயில் பணி அடிப்பதற்கு முன்பாடு அவர்கள் எழுப்பி விடுவார்கள் வந்து அவர்களுடைய வாழ்க்கை என்பது சுறுசுறுப்பாக இருந்தது அதனால வந்து பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்து அவர்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள் குறிப்பாக இந்த நோய்கள்ல இருந்து அதை தாண்டிடக்கூடிய பல்வேறுபட்ட சிக்கல்கள் வாழ்க்கை மிக இலகுவாக பயணிக்கக்கூடியதாக இன்றைக்கு நிலைமை அப்படி கிடையாது ஒரு வேலைகளை செய்து கொள்வதற்கு எல்லாவற்றிலும் அடுத்தவர்களை தங்கி வாழ வேண்டிய இருந்தது பல்வேறு பட்ட இயந்திரம் வந்த பிறகு கூட மிகப்பெரிய சிக்கல்களும் ஒரு குடும்பங்களுக்குள்ளேயும் இருக்குது முந்தி வந்து இருந்திருக்கக்கூடிய காலம் என்பது இப்படியானது கிடையாது என்பது முக்கியமான விஷயமாக இருக்குது ஆகவே வந்து இந்த பணிகளில் அல்லது இப்படியான விஷயங்களில் வந்து சோம்பல் என்பது அல்லது ஒரு வாழ்க்கைக்கே இந்த சோம்பல் மிக கேடு தரக்கூடியதாக இருக்கும் என்று சொல்லி பலர் பல்வேறு விதமான முதுமொழிகளில் ஜனகன் சொல்லி வைத்திருக்கிறார் குடியாண்மை உள்வந்த குற்றம் ஒருவன் மடியாண்மை மாற்றக்கெடும் என்று சொல்றார் அதில் சொல்லப்படக்கூடிய

உதவியாக இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்களும் நாங்கள் வாழ்க்கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதையும் எங்களுடைய வாழ்க்கையிலே பழக்கமாக கொள்ள வேண்டும் நிச்சயமாக இந்த சோம்பல் என்ன சொன்னால் சோம்பலுக்கும் சுறுசுறுப்புக்கும் இரண்டு விடயங்கள் ஞாபகப்படுத்துவார்கள் சோம்பல் என்ன சொன்னால் கும்பகரணை சொல்லுவார்கள் கும்பகரம் மாதிரி எப்படி தூங்கி கொண்டு சொல்லுவார்கள் அதே மாதிரி தான் சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு எறும்புகளை உதாரணமாக சொல்லுவார்கள் எறும்புகள் எப்பொழுதுமே ஒரு இடத்துல தேங்கி இருக்கின்ற ஒரு விலங்குகளாக இருப்பதில்லை அவர்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை பழைத்து கொண்டே இருப்பார்கள் ஏதாவது அவங்க கிடைத்தேன்னு சொன்னால் அப்படி துரு துருன்னு எடுத்துக்கொண்டு போய் தங்களுடைய இருப்பிடத்திலே வைத்து விடுவார்கள் ஒரு விஷயம் தான் எனக்கு இந்த காலையில் அவதான் எடுத்து பார்த்துட்டு சொன்னால் இந்த தேநீர் கடைகள் எந்த தேநீர் கடை சுறுசுறுப்பாக இயங்குறதுன்னு பார்த்தால் இந்த எட்டு ஒன்பது மணிக்கு தரக்கூடிய தேர்ந்த கடைகள் இன்றைக்குவே சுறுசுறுப்பாக இயங்கியது கிடையாது நான்கு மணிக்கு சில தேர்ந்த கடைகள் திறந்து விடுவார்கள் அந்த காலையில் வரக்கூடிய உணவுகள் விற்று தீர்ந்து எட்டு மணிக்கு அவர்கள் மதிய சாப்பாடுக்கான தயார்படுத்தலுக்கு போயிடுவாங்க அப்போ அவ்வளவு தூரம் அவருடைய வாழ்க்கை வியாபாரம் என்பது மிக முன்னேற்றகரமாக இருக்கக்கூடியதாக இருக்கும் இது ஆடிப்பாடி எல்லாம் வந்து எட்டு எட்டு ஒன்பது மணிக்கு தட்டிக்கிட்டு இப்படியும் பத்து பதி மணி ஆகியும் எல்லா வேலைகளையும் அதுக்கு பிறகு சாப்பிட மதிய உணவு தான் இருக்கும் ஆகவே இது வாழ்க்கையை சம்பந்தப்படுத்தக்கூடிய விஷயம் இது இது ஒரு உதாரணம் தான் ஒவ்வொரு தொழில்துறையும் எடுத்து பாருங்கள் சாதனமாக இருக்கக்கூடிய விவசாயம் சரியான விடயங்கள் சரி விவசாயி எல்லாம் தூங்கி எழுந்து அதுக்கு பிறகு சூரியன் வந்ததுக்கு பிறகு போய் தன்னுடைய வயல் நிலங்களை நீர் பாய்ச்சி அந்த கன்றுகளை வளர்க்க முயற்சிக்கிற போது அது சாத்தியப்படாது காரணம் அதிக பொம்மை நாளை வந்து நீரும் சேர்ந்து வருகிற போது கன்றுகள் சரியான முறையில் வளர முடியாமல் போகும் ஆனால் இதே மாறி நடக்கக்கூடிய விடயங்களை பரவ அதிகாலையில் எழுந்து நீர் வைத்திருக்கக்கூடிய பயிர்கள் தன்பாட்டிலே செழிப்பாக வளர்ந்திருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கும் வாழ்க்கை ஏதோ ஒன்றை நமக்கு சொல்லாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறது வெற்றிகள் என்பது இலகுவிலே கிடைத்துவிடாது ஆனால் வெற்றிகள் வரத் வர தொடங்கிவிட்டால் அதற்கு பிறகு கஷ்டப்படுவதிலே எனது பற்றக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி ஒரு நல்ல முறையினால் வாழ்க்கை அமையும் என்பதை எங்களுக்கு சொல்லித்தரக்கூடியதாக இருக்கிறது ஆகவே வந்து இந்த சோம்பல் தவிர் என்பது கூட அவையார் கூட தன்னுடைய மிக தெளிவாக சொல்லிடக்கூடிய ஆத்தி சுடியாக இருக்கட்டும் கொன்றைவேந்தனாக இருக்கட்டும் ஒற்றைவர்களே நமக்கு வாழ்க்கையை கற்றுத்தரக்கூடிய இந்த விடயங்களிலே நமக்கு கற்பித்துக்கூடிய கற்பிதங்களாக இவைகள் இருக்கிறது ஜனகன் பொதுவாகவே இந்த பிரித்தானியாவில் இந்த ஒரு ஆய்வுகள் நடத்தப்படுவது உலகம் பிரித்தானியாவில் மேற்கொள்ளப்படுகின்ற ஒரு நோய் என்று சொல்லி நிறுவி காரணமாக மற்ற நோய்களை போலவே உடலையும் மனதையும் சோம்பல் அழிக்கிறது அளிக்கிறது உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் இதன் காரணமாக எல்லாருடைய மனிதர்களுடைய உடலிலும் இந்த நோய் ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கின்றது அதை அதிகரிக்குமாக இருந்தால் அது மிகப்பெரிய பாதிப்பை கொடுக்கிறது என்பதாக அந்த ஆய்வுகள் சொல்லியிருக்கின்றது மாணவர்களை நாங்கள் எடுத்துக்கொண்டோம் மாணவர்களை வந்து சோம்பலில் இல்லாத சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் சொல்வார்கள் ஏன்னு தேங்கி நிற்கிற தண்ணியில் வந்து நுழம்புகள் பெருகும் ஓடிக்கொண்டிருக்கிற நீரில் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் என்று சொல்லி சொல்வார்கள் அதே மாதிரி தான் மாணவர்கள் தேனி மாதிரி தேடி 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 எல்லாம் கற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி சொல்வார்கள் அதே போல் தான் தேனி தேனி எப்படி தனக்கு தேவையான விடயங்களை எடுத்ததுக்கு பிறகு ஓய்வு எடுத்துக்கொள்கிறது அதே போல் மாணவர்களாக இருந்தாலும் சரி தான் எந்த துறையில் இருப்பவர்களும் சரி தான் தங்களுக்கு தேவையான விடயங்களை சேகரித்ததுக்கு பின்னாக ஒரு ஒரு குறுகிய காலத்துக்கான ஒரு ஓய்வை அவர்கள் எடுத்துக்கொள்ள ஓய்வும் அவசியமாக இருக்கின்றது அதே நேரத்தில் அந்த ஓய்வு ஓய்வு அதிகரிக்குமாக இருந்தால் அது சோம்பலாக மாறிவிடும் என்பதால் இங்கிருக்கின்ற விடயமாக இருக்கிறது இந்த சோம்பல் என்பது நமக்கு தேவையற்ற ஒரு விஷயமாக இருக்கிறது அது வந்து நம்மை சூழ்ந்துவிட்டால் விட்டால் எங்களுடைய வெற்றிகளை பறித்துக் கொள்வதற்காக அது தன்னுடைய வேலைகளை காட்ட ஆரம்பித்து விடும் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது எல்லாவற்றையும் செய்ய முடியாமல் உட்கார்ந்து இருக்கக்கூடிய பலர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு இந்த ஒரு பொருளை எடுப்பது கூட அல்லது ஒரு அருகில் இருக்கக்கூடிய மேசைகளை ஒரு பொருள் இருந்தாலும் கூட எடுப்பதற்கு கூட பஞ்சியாக இருக்கும் அப்படிப்பட்ட சோம்பல்காரர்களை என்ன செய்வது அந்த நேரத்தில் எல்லாம் எவ்வளவு விதமான கோவம் வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் வந்து இவர்களையெல்லாம் இன்றைக்கு ஜப்பானும் சீனாவும் வளர்ந்துருக்கக்கூடிய காரணத்தை தேடி பாருங்கள் ஜீரான அங்கே வந்து சமூக வலைதளங்கள் கிடையாது இருந்து ஓய்வெடுப்பதற்குரிய வாய்ப்புகள் இல்லை மிக முக்கியமாக இந்த ஃபேஸ்புக்கில் உள்ள எல்லாம் தடை இப்போ வேறு அங்கே சுற்றுலாக்கு சென்றால் கூட பாவிக்க முடியாத அளவுக்கு நம்ம என்பது இருக்கிறது சோம்பல் தொடர்பாக நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் சோம்பலை சோம்பேறியாக இருப்பவர் வந்து சரியான காலத்தில் வந்து பருவத்திலே பயிர் செய்து அறுவடையை பார்க்க மாட்டார் அவர் அறுவடை காலத்தில் வந்து அவருக்கு கண்ணீர் தான் வரும் அவர் அறுவடை காலம் நல்லாக இருக்கும் என்று சொன்ன ஆனால் அவர் பயிர் செய்யாமல் தன்னுடைய பருவத்தை வீணடித்து விட்டு பிறகு பார்த்து கொண்டிருப்பார் என்ன கிடைக்கணுமே கிடைக்கணுமே கிடைக்கணும்னு சொல்லி அப்போ அங்கே எதுவுமே கிடைக்காமல் போய்விடும் என்கின்ற விஷயம் வந்து இந்த சோம்பரனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் எடுத்துக்கிறோம் பல நீதி நீதிக்கதைகளை நாங்கள் சின்ன வயசுலேயே படுத்திருக்கின்றோம் ஏராளமான நீதி நீதிக்கதைகள் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் முயல் ஆமை கதையை கூட நாங்கள் இதில் எடுத்துக்கொள்ளலாம் அவர் நல்லா ஓடி களைச்சி முடித்து வந்து கொஞ்ச நேரம் நித்திரம் ஒன்று கேட்கல ஆமை தண்டபாடில் அடித்து கொண்டு போய் தன்னை வெற்றியை பதிவு செய்யும் அதே மாதிரி தான் வாழ்க்கையிலும் வந்து நாங்கள் எல்லாமே சாதிக்கக்கூடியவர்களாக இருப்போம் எங்களுடைய மனதில் எங்களுடைய திறமைகள் எங்களுக்குள்ளே தூங்கிக் கொண்டிருக்கும் அந்த அந்த திறமைகளை நாங்கள் தட்டி எடுத்து பயணித்தால்தான் அங்கே வாழ்க்கையிலே வெற்றிகளை பெற முடியும் ஆமை வந்து எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அந்த அந்த ஓட்டத்திலே தனக்குன்னு சொல்லி ஒரு சின்ன ஒரு ஓய்வு எடுத்துக்கொண்டதில்லை அது ஓடிக்கொண்டே இருந்தது தங்களுக்கு பின்னாலே யாருமே வரவில்லையேன்னு சொல்லி கொண்டு முயல் அங்கே ஓய்வு தான் அதுக்கு பின்னதாக அது சோம்பலாக இருந்துவிட்டது சரி பரவாயில்லை இவரங்கு வர போகிற கொஞ்சம் தலை எழுப்பி போகணும்னு சொல்லி நேற்று விட்டால் அந்த நீதிக்கதையை நாங்கள் மூலம் ஞாபகப்படுத்திக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது சோம்பலாக இருப்பவர்களுக்கும் இந்த நீதிக்கதையை நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது இப்படி நிறைய கதைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் இந்த சோம்பருத்தனத்துக்கு சோம்பத்தனத்தில் இருந்து வெளியிலே வருவதற்கான என்கிற விஷயத்தில் இருக்கிறது இந்த சோம்பல் என்பது ஒரு விதமான நோய் என்று நாங்கள் சொல்லிக்கொண்டோம் இன்னும் என்னென்ன விடயங்களில் இந்த சோம்பல் வருகிறது என்று சொன்னால் ஒரு நாளுக்கு தேவையான தூக்கம் குறைவடைவது என்பது முதலாவது காரணமாக இருக்கிறது இரண்டாவது விடயம் நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற உணவுகள் உணவுகளிலே தேவையான ஊட்டச்சத்துகள் இல்லை என்று சொன்னால் அது உடலை பாதித்து அதன் மூலமாக வருகின்ற உடல் களைப்பு சோம்பலாக மாறிவிடுகிறது அதிலே நேர்ச்சத்து இருக்கின்ற உணவுகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய இருக்குது இருக்கிறது பசுமையான உணவுகள் அதாவது கீரை போன்ற உணவுகளை நாங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது பழங்களை உணவிலே நாங்கள் சேர்த்துக் என்று சொன்னால் எங்கள் உடல் வந்து உடலில் இருக்கின்ற நீர்ச்சத்து அதிகரித்து எங்களுடைய உடல் உஷ்ணமடைந்து அதன் மூலமாக வருகின்ற சோம்பல் இல்லாத ஒழிக்கப்படும் என்பது ஒரு விடயமாக இருக்கிறது இப்படியாக நிறைய விடயங்களை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் நாங்கள் தொடர்ச்சியாக ஒரே பணியை நாங்கள் மீளவும் செய்து கொண்டிருக்கோம் சொன்னால் எங்களுடைய மனது அதிலேயே சோம்பல் அடையும் ஆகவே எங்களுடைய பணிகளில் சில சில புதிய புதிய மாற்றங்களை நாங்கள் எடுத்துக்கொள்கின்ற பொழுதுதான் நாங்கள் எங்களுடைய உடலையும் சரி எங்களுடைய மனதும் சரி சோம்பல் இல்லாமல் பார்த்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகளையும் எடுத்துக்கொள்ளும் எனவே எல்லாமே எங்களுடைய கையில் இருக்கிறது என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் அதில் குறிப்பாக ஜனவன் வந்து இந்த பள்ளிக்கூடம் போகிற காலத்தில் அப்பம் தோசை இட்லி இப்படி வகையாக வந்து சில உணவுகள் இருக்கு வந்து கொடுத்தா அன்றைக்கு சிறப்பாக பள்ளிக்கூடம் போகும்ன்றது முக்கியமான விஷயம் அதில் குறிப்பாக சொல்லக்கூடியது நீங்கள் நீங்கள் எதுவாக வரலுமே சொல்லி யோசிக்கிறீங்களோ அதுவாகவே மாற்றம் பெறுவீங்க இப்போ நாங்கள் சோம்பிக்கொண்டுருந்தால் நாங்கள் அப்படியே சோம்பல் அல்லது ஒரு ஒதுக்கப்படக்கூடியவர்களாக வாழ்க்கையில் முன்னேற முடியாதவர்களாக மாற்றம் பெறுவோம்ன்றது மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது வாழ்க்கையை வந்து உயர்ந்த எண்ணங்கள் நோக்கி நாங்கள் வைத்துக்கொள்ளணும் அல்லது ஒளிமயமாக இருக்கக்கூடிய பகுதி சம்பந்தமாக பகுதி நோக்கி எங்களுடைய வாழ்க்கையினுடைய பயணம் என்பது போகணும் இருள் நோக்கி அல்லது இருண்ட பிற்போக்கான சிந்தனைகளை வளர்த்துக்கணும்னு சொன்னால் வாழ்க்கை வந்து இப்படியே சோம்பல் பக்கமாகத்தான் போகக்கூடியதாக இருக்கும் வறுமையை வந்து காரணமாக சொல்ல முடியாது வாழும் வறுமைக்கு வந்து எங்களுடைய வாழ்க்கையில் எழுது எங்களை தொடர்ந்து கஷ்டத்தில் இருக்கிறோம் என்ற ஒரு விஷயத்தை வந்து நாங்கள் அதே ஒரு காரணமாக சொல்ல முடியாது அவர் பாட்டு எழுதிக்க தெரியுமா தீரகன் தூங்காதே தம்பி தூங்காதே சோம்பரி என்ற பெயர் வாங்காதே அதுக்கு பிறகு கலக்க வரிகள் சொல்லியிருக்காரு நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்ததுடன் தாமும் கெட்டவர் தாம மாதிரம் கிடையாதுப்பா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் வளரக்கூடிய உழைக்கக்கூடியவரால் வந்து இத்தனை வந்தால் பொருளாதாரம் இல்லாமல் போயிடும் வாழ்க்கை இல்லாமல் போயிடும் வளங்கள் இல்லாமல் போயிடும் அதுக்கு பிறகு சொன்னார் வந்து குரட்டை விட்டோர் எல்லாம் கோட்டை விட்டார் என்ற வரிகளும் வந்து மிக முக்கியமாக இந்த வாழ்க்கையை சொல்லி இருக்கிறது ஆகவே வந்து காலம் கடந்து அதெல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு எங்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக மாற்றிக்கொள்வோம் இதை இன்றைய நாள் பொழுதில் உங்களுடைய சின்ன கொண்டு வந்திருக்கிறோம் இனி சோம்பி தெரியாதுங்க இனி கண்டாலும் அடுத்தவன் பார்க்கிறாய் என்றதுக்காக துடிச்சு போய் ஜெலம்பி ஒரு உற்சாகமா இருக்க மாதிரி காட்டிக்கொள்ளுங்க அவளதான் சொல்லக்கூடிய நிச்சயமாக பாரு பரபரப்பாக இருந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது பரபரப்பு தான் எங்களை சுறுசுறுப்பாக வைத்திருக்கவன்னு சொல்லி கேட்கலாம் வந்து இந்த சோம்பல்ல இருந்து வெளியில வர்றதுக்கு எல்லாரும் வந்து தேனீயார் குடிப்பார்கள் சோம்பலிலிருந்து வெளியிலே வருவதற்கு தேநீர் என்பது ஒரு உற்சாகபானமாக இருந்தாலும் அது தூக்கத்தை கெடுக்கின்ற ஒரு பானமாக மாறிவிடும் என்பதனாலே நீங்கள் அதிகமாக சோம்பல் அடைகின்ற பொழுது நடைப்பயிற்சி செய்வது அல்லது வேறு வேலைகளிலே உங்களுடைய கவனத்தை செலுத்துவது என்கின்ற விஷயம் செய்கின்ற பொழுது உங்களுடைய இரவு நேர தூக்கம் பாதுகாக்கப்படும் என்பதை இந்த இடத்தை நாங்கள் பதிவு செய்கின்றோம் எனவே எப்போதுமே சுறுசுறுப்பாக இருங்கள் எறும்புகளைப் பாருங்கள் தேனீகளை பாருங்கள் அதிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்கள் தான் எங்களுக்கு தேவையாக இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே பதிவு செய்கின்றோம் எனவே எங்களுடைய வாழ்க்கை முறையில் எல்லாவற்றுக்கும் தீர்வுகள் இருக்கிறது இருக்கிறது அந்த தேடி பிடிப்பது தான் எங்களுடைய கையில் இருக்கின்ற முக்கியமான விடயமாக இருக்கிறது எல்லாவற்றுக்கும் முடிவுகள் இருக்காது நாங்கள் சரியான முறையில் எடுத்துக்கொள்ள வேண்டிய விஷயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இவை எல்லாவற்றையும் தூர விரட்டி ஆரோக்கியமான ஒரு சமுதாயத்தை கட்டி எழுப்புவோம் அது மகிழ்ச்சிகரமாக இனி வரக்கூடிய காலத்திலே அமையட்டும் என்ற விடயத்தையும் சொல்லிக் கொள்கிறோம் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த விடயங்களை இன்றைய நாளில் நிகழ்ச்சியில் அடைந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் அன்புடன் ஹலகடநாதன் நன்றி வணக்கம் சொல்லுகிறோம்